நண்பர்களே வணக்கம். ஒரு தடவை பகவத் ஐயாட்ட ஒருத்தர் கேட்குறாரு, இந்த மாரி ஆன்மீகத்தை பொறுத்தவரை காலங்காலமாக இருந்த அணுகுமுறையை வந்து நீங்கள் மாற்றி புதுசாக ஒரு அணுகுமுறையை அறிமுகப்படுத்தியிருக்கீங்க. இதனால் லட்சக்கணக்காக பயனடைஞ்சிருக்காங்க, ஆயிரக்கணக்காக ஞானம் பெற்றிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ ஜெய கிருஷ்ணமூர்த்தி, ரமணர், புத்தர், ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவங்களோட உபதேசத்தை காட்டிலும் உங்களோட அணுகுமுறை ரொம்ப வசந்ததுன்னு நீங்கள் கருதுனீங்களா அப்படின்னு சொல்லி பகவத்யாட்ட ஒருத்தர் கேள்வியை கேட்டுவிட்டார். அது பகவத்யா சொல்கிறார் பாருங்க. அவரோட கேள்வியோட நோக்கம் என்னங்கிறது எனக்கு தெரியல. இருந்தாலும் அவருக்கு நான் என்ன பதில் சொன்னேன்னாக்க, இப்போ பாருங்கள், நம்மளோட அணுகுமுறை வந்து நிச்சயம் அவங்களோட அணுகுமுறைலேருந்து வேறுபட்டது தான். இங்கே நம்பிக்கை அப்படிங்கிறதுக்கு எதுவுமே ஒன்றும் கிடையாது. எல்லாமே அறிவியல் பூர்வமாக அணுகிறதுனால இந்த அணுகுமுறையால் யார் வேணாலும் பயன்பெற முடியும். அதனால தான் எல்லோரும் நிறையா பேர் பயனடைஞ்சிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் சொன்ன இந்த பெரியவங்க எல்லாருமே நிச்சயம் உயர்ந்தவங்க தான், அதில் எந்த சந்தேகமும் எனக்கு கிடையாது. அவங்க ஞானிங்க தான் அப்படிங்கிறத கூட ஒரு சந்தேகம் கூட இல்லை. அவங்க அதனால் அவங்க மூலியமாக ஓரளவுக்கு பல பேர் உயர்வுக்கு கூட அவங்க உதவி இருக்காங்க. ஆனால் அவங்களால் ஞானம் அடைஞ்சவங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சொற்பமான அளவில் தான் இருந்துகிட்ருக்காங்க. இப்போ உபதேசம் இல்லை விளக்கங்கிற பேரில் பார்க்குறப்ப அவங்களோட அணுகுமுறையை விட நம்மளோட அணுகுமுறை வந்து பல மடங்கு உயர்வானது அப்படிங்கிறது தான் நடைமுறை யதார்த்த உண்மையாக இருக்குது. இப்போ நம்மளோட கண்டுபிடிப்பு அப்புறம் நம்மளோட அணுகுமுறை வந்து அவங்களோட உடம்பு உயர்ந்ததாக இருக்கிற காரணத்தினாலேயே நான் வந்து அவங்களோட உயர்ந்தவனா? அப்படி கிடையாது. அவங்க எல்லாருமே ரொம்ப சின்ன வயசுலேயே ஞானம் பெற்றுட்டாங்க. ஆனால் எனக்கு அப்படி அந்த மாதிரி எதுவுமே நிகழலை. 40 வருஷம் தேடலுக்கு அப்புறமேட்டு தான் என்னோடய 58 வயசில் தான் எனக்கு அது ஏற்பட்டுச்சு. ஒரு சராசரி மனிதனாக இருந்து தான் நான் கூட அந்த நிலையை எட்டினேன். நான் பட்டப்படிப்பு படிச்சுட்டு இருக்கிறப்ப ஃபைனல் இயர் எக்ஸாம் முடிஞ்ச நிலைமையில் நான் போய் பிரின்ஸிபலை போய் பார்க்க போனேன். அப்போ வந்து அவர் என்கிட்ட வந்து நீ எக்ஸாம்லாம் எப்படி எழுதியிருக்கேன்னு என்கிட்ட விசாரித்தார். நான் கூட நல்லா தான் எழுதியிருக்கேன் அப்படி சொல்லி சொன்னேன். என்ன ஃபஸ்ட் கிளாஸில் தேர்ச்சி பெற்றுவிடு அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டார். நான் ஒன்று அவர்கிட்ட அந்த அளவுக்கு எனக்கு மதிப்பெண் கிடைக்குன்னு தெரியல, ஆனால் எப்போவுமே எனக்கு செகண்ட் கிளாஸ் தான் வரும், தேர்ட் கிளாஸ் அளவுக்கு நான் நிச்சயம் போகமாட்டேன், அதனால் எப்பவும் போல் இந்த தடவையும் செகண்ட் கிளாஸில் நான் எப்படி தேர்ச்சி பெற்றுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பதில் சொன்னேன். இந்த மாதிரி என்னோடய வெற்றி எல்லாத்துக்கு பின்னாடியும் ஒரு சராசரி மனுஷனோட உழைப்பு இருந்துட்டு தான் இருந்திருக்குது. இந்த இதை பிடிச்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு யாரும் எனக்கு இதை யாரும் எனக்கு கொடுத்துடல. 40 வருஷமாக அலைஞ்சு முட்டி மோதி காயம் எல்லாம் அடைஞ்சு அந்த அடைஞ்ச நிலையில தான் இது எனக்கு ஏற்பட்டுச்சு. இதனால் அந்த ஞானிகளோட நான் எந்த விதத்திலும் ஒன்றும் வசதி கிடையாது. இன்னமும் நான் வந்து என்னை ஒரு சராசரி மனுஷனாக தான் நினச்சிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு வரேன். அந்த ஞானிகளோட பல மடங்கு உயர்ந்தவனாக நான் என்னை ஒரு நாளும் கருதுனதே கிடையாது. இந்த ஆன்மீக உலகில் வந்து ஞானம் அப்புறம் ஞானி அப்படின்னு எல்லாம் உயர்வாக சொல்லப்பட்டாலும் ஞானங்கிறது ஒன்றும் ஒரு முடிவான நிலை கிடையாது. முக்தி இல்லைன்னா விடுதலை தான் ஆன்மீகத்தோட உயர்ந்த நிலையாக கருதப்படுது. அதுதான் உண்மையும் கூட. இப்போ இதுவரைக்கும் சொன்ன ஞானி எல்லாருமே அந்த மாதிரி உயர்நிலையான முக்தி அடைஞ்சவங்க தான், அதில் எந்த சந்தேகமே கிடையாது. ஆனால் அவங்களில் யாருமே ஞானத்து மூலமாக அந்த நிலையை வந்து அடையலை அவங்க. அதனால் அவங்கள வந்து ஆன்மீகத்தில் உயர்நிலை அடைந்த முக்தர்கள் அப்படின்னா சொல்லலாமே தவிர ஞானிங்கிற பெயர் வந்து அவங்களுக்கு பொருத்தமாக இருக்காது அப்படிங்கிறது என்னோடய கருத்தாக இருக்குது. இப்படி ஞானமே அடையாத ஒருத்தர் வந்து ஞானத்தை பற்றி பேசினா என்ன ஆகும்? அது குழப்பத்தை தான் உண்டு பண்ணும். இதனால் நம்மளோட உயர்வுகளுக்கெல்லாம் காரணமாக இருந்த அந்த ஞானிங்க கூட நம்மளோட முன்னேற்றத்துக்கு கூட ஒரு வகையில் தடையாக போயிடுறாங்க. இப்போ பொதுவாக நீங்கள் பாருங்கள், இப்போ நம்மளை ஏற்றிக்கிட்டு ஒரு பஸ்ஸு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து பஸ் ஸ்டாண்டோடு அப்படி நின்று போயிடும். அதுக்கப்புறமேட்டும் அதையும் நம்பிக்கிட்டு இருந்தால் நம்ம என்றைக்கு வந்து வீட்டுக்கு போய் சேர முடியும்? நம்ம அப்படியே பஸ் ஸ்டாண்ட்லேயே கிடக்க வேண்டியது தான். இப்போ ரமணரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து மரண பயத்தை நேருக்கு நேராக எதிர்கொண்டார். மரணம் ஏற்பட்டது மாதிரி அபிநயம் கூட செஞ்சு பார்த்தார். அதுக்கப்புறம் மட்டும் தான் உயிரோடு இருக்கிறத அவர் அறிந்தார். தனக்கு அழிவில்லை அப்படிங்கிறத உணர்ந்ததாக கூட அவர் சொல்கிறாரு. இப்படி பயங்கர மனோ அனுபவத்தை புறக்கணிக்கிறதுக்கு கற்றுக்கிட்டது தான் அவரோட உண்மையான ஞானமாக இருந்திருக்குது. ஆனால் மரணத்துக்கு அப்புறமும் தான் நீடிச்சிருக்கதாக அவர் புரிஞ்சிக்கிட்டதாக அவர் சொல்கிறாரு.
அழிவற்ற ஒன்றாக தன்னை கண்டுபிடிக்கிறது தான் ஞானம் அப்படிங்கிற அடிப்படையில் அவர் பேச ஆரம்பித்தார். அது அவரோட கற்பனை தானே தவிர உண்மை நிச்சயமே கிடையாது. இப்போ நம்ம சாஸ்திரத்தெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா கூட, நாம் வந்து இந்த அழிவற்ற மற்றும் பாதிப்பு இல்லாத இந்த ஆன்மாங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிடுது. இதனால் எல்லாருமே இந்த எதோ ஒன்று, இந்த அழிவற்ற ஒன்று கண்டுபிடிக்கிறத தான் தங்களோட வாழ்நாளை பூரா செலவழிச்சிக்கிட்டு இருக்காங்க. கடைசியில் தேடுதலோட தான் அவங்களோட வாழ்க்கை கூட அப்படியே முடிஞ்சு போயிடுது. உண்மையில் இந்த அனுபவம் எல்லாத்தையுமே புறக்கணிக்க கற்றுக்கிறது தான் உண்மையான ஞானங்கிறது. இப்போ சாஸ்திரமெல்லாம் என்ன மேலே என்ன சொல்லுதுங்கிறத பற்றி நம்ம நாளைக்கு கொஞ்சம் விவரமாக பேசலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம இப்போ பகவத்கீதாவுக்கு எப்படி ஞானம் ஏற்பட்டுச்சுங்கிறத பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அவர் பேசுகிற மாதிரி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இப்போ இந்த சாஸ்திரமெல்லாம் என்ன சொல்லுது ஞானத்தை பற்றி அப்படின்னு இன்றைக்கி பார்க்கலான்னு சொன்னோம். பொதுவாக இந்த சாஸ்திரமெல்லாம் இந்த உடம்பு மனசு அப்புறம் அதிலேருந்து வர அனுபவத்தை எல்லாமே அந்நிய வஸ்து அனித்திய வஸ்து அப்படின்னு சொல்லி சொல்லுது. இருந்தாலும் அதையெல்லாம் புறக்கணிக்கிறதை பற்றி அது ரொம்பவும் முக்கியமாக சொல்லலை. இந்த அனித்தியத்தை கடந்த நித்தியமான ஆன்மாவை அறியணும், அதுதான் ஆனந்த வடிவமானது அப்படின்னு கூட அவங்க எல்லாம் சொல்லிடுறாங்க. இப்போ இதனால் என்ன விளைவு வருது? ஏதோ ஒரு வினோதமான அனுபவத்தை தேடி காலங்காலமாக நம்மளை ஓட வச்சு விடுறாங்க. இந்த அனுபவம் எல்லாமே உடம்பு அப்புறம் இந்த மனசை சார்ந்தது மட்டும்தான் அப்படின்னு யாருமே சொல்லாமல் விட்டுவிட்டாங்க. இதனால் இந்த தேடுதலில் இறங்கின எல்லாருமே இன்னமோ ஏதோ ஒரு பேரானந்த பெருவெளி எங்கேயோ இருக்குது அப்படின்னு ஒரு கற்பனை கோட்டையை கட்டி வச்சுக்கிட்டு அதுக்குள்ளாரையே தங்களை தாளிட்டுக்கிட்டுக்கிட்டாங்க அவங்க. இந்த ஆன்மா சாதகர்களோட ஆரம்ப காலத்துக்கு வேணால் இந்த மாதிரி அணுகுமுறை ஒன்றும் தவறு கிடையாது. இது தவறான கற்பனையாக இருந்தால் கூட ஆரம்ப காலத்தில் அவங்களெல்லாம் இதை அடுத்த கட்டத்துக்கு அழைச்சி போகிறதுக்கு கொஞ்சம் உதவியாக கூட இருந்துக்கலாம். ஆனால் அதுவே வந்து அவங்களுக்கு அதுக்கப்புறமா பெரிய தடையாக மாறி போயிடுது. இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் என்ன நிகழ்ந்தது அப்படின்னு சொல்கிறேன் கேளுங்க. இந்த ஆனந்த பரவசனால தான் ஞானம் இல்லைனா முக்தின்னு சொல்லி நான் எண்ணிக்கிட்டு இருந்தேன். அது அப்படியே வருவதும் போகிறதுமா இருந்துக்கிட்டு தான் இருந்தது. அந்த பரவசனால நிரந்தரம் நம்மகிட்ட தங்கிடுச்சுனாக்க நான் அதுதான் நம்ம அடைய வேண்டிய ரொம்ப உயர்ந்த நிலை அப்படின்னு சொல்லி கூட நான் எண்ணினேன். ஆன்மீக பெரியவங்க எல்லோரும் கூட நிறைய பேர் அந்த நிலையை தான் ரொம்பவும் பிரமாதமாக பெருசுபடுத்தி சொல்லியிருந்தாங்க. இந்த மயிர்கால்லாம் கூட அப்படியே அமிர்தம் பொங்கி ஆனந்த பரவசத்தை கொடுக்கும், இதுதான் உயர்ந்த நிலை அப்படின்லாம் கூட அவங்க ரொம்ப விவரிச்சிருந்திருக்காங்க. இப்படி அமிர்தம் பொங்குறது அந்த ஆனந்த பரவசனில் வந்து எனக்கு வந்து வந்து போய்கிட்டு தான் இருந்தது. இப்படி வந்து வந்து போய்கிட்டு இருந்த பரவசனில் வந்து ஒரு காலகட்டத்தில் முழுசாக என்னை ஆக்கிரமித்து நிரந்தரமாகவே என் கூட அப்படி தங்கி போயிடுச்சு. உண்மையிலே அது ரொம்ப மிக ரொம்ப ரொம்ப உயர்ந்த அனுபவம் தான், ஆனந்த அனுபவம் தான். இந்த அனுபவம் எல்லாமே எல்லாத்துக்குமே அதுதான் அரசன்னு கூட நம்ம சொல்லிடலாம். அது ரொம்ப உயர்ந்த அனுபவம், நிரந்தரமாக என்னை ஆக்கிரமித்த போது தான் அதோட சுயரூபம் வந்து எனக்கு தெரிஞ்சுது. என்னாச்சுன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக என்னோடய உடல் ஆரோக்கியத்தை அப்படியே சிதைச்சு போட்டுச்சு. அப்போ தான் எனக்கு ஒரு சந்தேகம் வர ஆரம்பிச்சிச்சு. இது உண்மையிலே ரொம்ப உயர்ந்த நிலையாக இருக்கிற பட்சத்தில் வந்து இது எல்லா வகையிலும் நமக்கு உதவியெல்லாம் செய்யணும், இப்படி நம்மளோட உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கிற அளவுக்கு இருந்ததுன்னா இது எப்படி உயர்வானதாக இருக்க முடியும் அப்படிங்கிற கேள்வி வந்து எனக்கு வந்துருச்சு. இப்போ பாருங்கள், இப்போ பஸ் நிலையத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு தெரு வழியை அப்படியே பயணித்து போகிறோம். ஆனால் அந்த தெருவை வந்து அப்படியே அங்கே ஒரு சந்தைக்குள்ளே போயிட்டு திடீர்னு எந்த பாதையும் இல்லாமல் திடீர்னு ஒரு முட்டு சந்து மாதிரி அப்படியே நின்று போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்படி தான் என்னோடய பயணம் கூட முடிஞ்சு போச்சு. இந்த பரவசனையிலேருந்து விடுபட்டால் தான் நம்மளை உடம்பை பாதுகாக்க முடியுங்கிற நிலைமையில் ரொம்ப பாடுபட்டு அடைஞ்ச அந்த பரவச நிலையும் கூட கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நான் அப்புறப்படுத்த வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துட்டேன். அப்போ இதுவரைக்கும் நான் பயணித்த பாதை தவறா, இனிமேல் என்ன செய்கிறது அப்படின்னு நீ எனக்கு ஒன்றுமே புலப்படலை, சுத்தமாக ஒன்றுமே புலப்படலை. இப்படி தான் எல்லா ஞானிகளுமே நம்ம முட்டி நின்று அந்த தெருவுக்கு தான் எல்லாருமே, அந்த முட்டுச்சந்துக்கு தான் எல்லாருமே வழிகாட்டியிருக்காங்க. அந்த பரவசனில் சரியானது இல்லை அப்படின்னு எனக்கு தெரிஞ்சதுனால அதை கூட நான் உதறி தள்ளிவிட்டேன். இனிமேல் நான் என்ன செய்யணும்னு சொல்லி எனக்கு சுத்தமாக அந்த நேரத்தில் ஒன்றுமே புரியல. நான் இந்த பரவசனில் இருக்கும்போது அது எனக்கு உதவியாக தான் இருந்தது. எந்த பிரச்சனை நான் எதிர்கொண்டப்போ கூட எனக்கு மனசுலேருந்து எந்த பாதிப்பும் அது ஏற்படுத்ததே இல்லை. நான் ரொம்ப மன நிறைவாக தான் அந்த நேரத்தில் இருந்தேன். இருந்தாலும் இந்த பரவச நிலையை வந்து யாராலையும் நிரந்தரமாக வச்சுக்கவே முடியாது. இந்த பரவச நிலையை ஒதுக்கி தள்ளிப்பட்டு
நான் வந்து தர இறங்கின நிலைமையில தான் ரொம்ப சாதாரண பிரச்சனை கூட என்னை பாதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுவரைக்கும் அந்த பரவச நிலையை கேடயமாக பயன்படுத்தி எனக்கு ஏற்பட்டிருக்கிற பிரச்சனையெல்லாம் எதிர்கொண்டுட்டு வந்துட்டு இருந்தேன். இப்போ அந்த பாதுகாப்பு கவசம் இல்லாமல் போயிடுச்சு. இப்போ அந்த பரவச நிலைக்கு பதிலாக நான் இன்னொரு பாதுகாப்பு கவசத்தை ஏதாவது தேடி கண்டுபிடிக்கணுமா அப்படிங்கிற கேள்வி வந்துடுச்சு. இந்த நிலைமையில தான் இந்த மன அனுபவத்தெல்லாம் புறக்கணிச்சு விட்டு நம்ம சந்திக்கிற பிரச்சனை எல்லாத்தையுமே நேருக்கு நேராக எதிர்கொள்கிறது தான் சரி அப்படின்னு சொல்லி நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இப்படி இந்த மன அனுபவத்தை புறக்கணித்த நிலையில் வந்து நம்ம மனசும் அப்படியே சுதந்திரமாக இயங்க ஆரம்பிச்சிருச்சு. சரிதான், புரிய வேண்டியதை நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறது எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. நான் என்ன புரிஞ்சுக்கிட்டோன்னோ அதையே அப்படியே அறிவியலாக்கி கொடுக்குறப்ப எல்லாருமே இதை ரொம்ப எளிதாக புரிஞ்சுக்கிட்டாங்க. இதில் ஒன்றும் பெருசாக பிரம்மாண்டம் ஒன்றும் கிடையாது. இப்போவும் கூட நான் என்னை ஒரு சராசரி மனுஷனாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் வழங்குகிற ஞானமும் வந்து ஒரு சராசரி மனிதரால் புரிஞ்சிக்கிற தன்மையில் தான் இருந்துக்கிட்டு இருக்கு. சில பேர் இந்த ஞானத்தை வந்து சக்தி நிலையோட போய் இணைச்சி பார்த்துடுறாங்க. இதனால் அவங்களும் இந்த சராசரி ஞானத்தை புரிஞ்சிக்கிறதுக்கு தவறிடுறாங்க. இப்படி எல்லாத்துக்கும் பயன்படுற ஒரு சாதாரண சராசரி தன்மையில் இருக்கிறது தான் இந்த ஞானத்தோட உண்மையான பிரம்மாண்டமாகவும் இருக்குது. சராசரி தன்மையில் இருக்கிற இந்த ஞானம்தான் ஆன்மீக உலகத்துக்கு இப்போ தான் அறிமுகமாயிருக்குது. மற்ற ஞானிங்க கூட அவங்களையும் அறியாமல் இந்த ஞானத்தை தான் அடைஞ்சிருக்காங்க. ஆனால் அவங்கள அறியாமல் அவங்களுக்கு இது ஏற்பட்டதுனால இந்த ஞானத்தை பற்றிய ஒரு தெளிவான அம்சம் அவங்களுக்கு தெரியாமல் இருந்துட்டு இருந்திருக்குது. உண்மையில் அவங்களாலையும் புரிஞ்சிக்க முடியாமல் இருந்த இந்த ஞானத்தை வந்து நாம் புரிஞ்சிக்கிட்ட இந்த சராசரி ஞானந்தான் அப்படிங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இதை யாரெல்லாம் புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்கெல்லாம் உண்மையிலேயே அந்த ஞானிகளை கூட ரொம்ப வசதியானவங்க தான் அப்படின்னு நம்ம உறுதியாக கூட சொல்லலாம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ் மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனில் இருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள